ஒரே நேரத்தில் ஸ்விக்கி ஜொமோட்டோ ஓட்டலாமா ஸோ எல்லோரும் வந்து என்கிட்ட ஒரு சந்தேகம் ப்ரோ அப்படின்னு கேட்குறாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த சந்தேகத்தை தான் முதல்ல கேட்குறாங்க ப்ரோ ஸ்விக்கி ஜொமோட்டோ வந்து ஒரே டைமில் ஓட்டலாம் ஏனிக்ஸ் இருக்கும்ல அது எப்படி ப்ரோ சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குறாங்க பட் நான் அதை ஒரு நாள் ட்ரை பண்ணேன் பட் அது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது ஆனால் வந்து அப்படி ஓட்டுறாங்கன்னா கண்டிப்பாக மாட்டுவாங்க பிரச்சனை இருக்க தான் செய்யுது ஓகேவா ஸோ எப்படி அப்படிங்கிறத சொல்கிறேன் ஒரு நாள் வந்து ஆர்டரே வரல அப்படின்னு சொல்லிட்டு வந்து நைட்டு தான் அதை ட்ரை பண்ணேன் பகலில் ட்ரை பண்ணால் அது ரொம்ப சிக்கல் ஏன்னா வந்து நைட் டைம் ஓட்ட முச்சில் தான் ஸோ ஒரு ஆர்டருக்கு அடுத்து ஒரு ஆர்டர் கொஞ்சம் லேட்டாகும் ஓகேவா அசைன் ஆகிறதுக்கு ஸோ அந்த டைம் வந்து ஆன் பண்ணி பார்க்க முச்சில் என்ன ஆகுதுன்னா ஆர்டரே வராமல் இருந்த ஒரு ஒன் ஹவர் ஆப்பில் வந்து ஆர்டர் வரல ஜொமேட்டோ ஓட்ட முச்சில் வரல சரி ஸ்விக்கியும் ஆன் பண்ணி பார்க்கலாமே ஆன் பண்ண முச்சில் என்ன ஆகுதுன்னா ஆர்டர் வருது ஃபஸ்ட்டு ஸ்விக்கியில் ஆர்டர் வந்துடுச்சு ஸோ ஓகேவா ஸோ பிக்கப் பாயிண்ட்டு இப்போ அங்கே தான் பக்கத்தில் நிற்கிறேன் அந்த பக்கத்துலேயே பிக்கப் பாயிண்ட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜொமோட்டோவில் ஆர்டர் வந்துருச்சு ஏன்னா அது பக்கமும் கிடையாது அந்த ஆர்டர் டெலிவரி பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிலோமீட்டருக்கு போனோம் ட்ராப்பு ஸோ இதில் ஒரு ஆர்டர் வருது இதுவும் வந்து அதே ரெஸ்டாரண்ட்டில் தான் ஆர்டர் வருது இதுவும் பார்த்திங்கன்னா ட்ராப்பு வந்து ஒரு பத்து கிலோமீட்டருக்கு மேலே என்ன இது இது எப்படி எப்போ டெலிவரி பண்ணுறது அந்த ஆர்டரை எடுத்தாச்சு இந்த ஆர்டரை அப்போ வந்து ஜொமோட்டோவில் ஆர்டர் எடுத்தாகணும் ஏன்னா இதில் வந்து லேஸில் வந்து ஆர்டரை கேன்சல் பண்ண முடியாது நிறைய பிரச்சனை இருக்குது ரீசன்லாம் கேட்பாங்க பட் அதுலேயும் வந்து அதில் கூட கேன்சல் பண்ணிக்கலாம் சுவிக்கியில் சரி இதை எடுத்துகிட்டு இந்த ஆர்டரை எடுத்துகிட்டு பார்த்தா இது ஒரு பக்கம் போகுது கிலோமீட்டர் இந்த பக்கம் ஸோ இது கிளக்க போகுதுன்னா இது மேக்க போகுது ஸோ இங்கே ஒரு பத்து கிலோமீட்டர் போயிட்டு டெலிவரிக்கு அடுத்த இந்த பக்கம் ஒரு பத்திலீட்டர் போனால் கண்டிப்பாக மாட்டிப்போம் ஸோ அதே மாதிரி ஒரு ஹோட்டலில் வந்து ஒரே டைமில் ஃபுட் ஆகுமா கட்டினா அதுவும் ரெடி ஆகாத லேட் ரெடி ஆகும் ஓகேவா ஸோ அதனால் வந்து இது இவங்க எப்படி டெலிவரி பண்ணுறாங்க யார் இதை டெலிவரி பண்ணுறாங்க அப்படி தெரியல இதேமாதிரி ஒரே சேம் டைமில் வந்து ப்ரோ லாக் போட்டிருக்காங்க ஸ்விக்கியும் சமோட்டோம் டெலிவரி பண்ணுறாங்க ப்ரோ ஸோ அதனால தான் கேட்டோம் அப்படிங்கிறாங்க ரொ சார் தயவு செஞ்சு இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மாட்டுவீங்க பிரச்சனை தான் வரும் நான் ட்ரை பண்ணி பார்த்தா அன்றைக்கி கடைசியில் வந்து ஸ்விக்கியில் அந்த ஆர்ட்ரு கேன்சல் பண்ணிவிட்டு தான் ஜொமோட்டோவில் வந்து ஆர்டர் எடுத்துகிட்டு போனேன் ஏன்னா வந்து நீங்கள் அப்படியே டெலிவரி பண்ணுறதா இருந்தால் அவசர அவசரமாக டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு பக்கம் போயிட்டு அதை டெலிவரி பண்ணிட்டு அதுக்குள்ளே இந்த பக்கம் வரணும் கஸ்டமர் உங்களை வாட்ச் பண்ணாங்கன்னா இன்னும் பெரிய பிரச்சனை சந்திப்பீங்க ஓகேவா ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்காதீங்க ஒரு டெலிவரி பண்ணிங்கன்னா ஒரு ஆப்பில் லாகின் பண்ணி ஓட்டுங்க அப்படி இல்லை நாளைக்கு நீங்கள் வேறு எதில் ஓட்டுறீங்கன்னா ஸோ அந்த டெலிவரி ஆப்பில் லாகின் லாகின் பண்ணி ஓட்டுங்க சேம் டைமில் ஒரு ரெண்டு டெலிவரி ஆப்பையும் லாகின் பண்ணி ஓட்டணும்னு ட்ரை பண்ணிங்கன்னா அது வந்து சாத்தியமே கிடையாது ஓகே வா நண்பா மீண்டும் நாளை மற்றும் வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாய்